ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி, நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்லேயே சுலபமாக ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிற்பாடு இஞ்சி பூண்டு வெளுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ புதினா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்ச காய்கறியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சம் சோயாவே எடுத்துருக்கிறேன். இப்போ சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இப்படியே எண்ணெயிலேயே வேகட்டும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பாஸ்மதி ரைஸை வந்து நான் ஊற வச்சுட்டேன். நீங்கள் இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் சீரக சம்பா அரிசியும் கூட சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் கொதி வந்த பிற்பாடு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது இப்போது வந்து பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் கழிஞ்சு நம்ம எடுத்துருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்றோடு ஒன்றா ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.